வெல்கம் டு தி ஷோ. இப்ப நாம பார்க்க போற படம் கிருஷ்ணா பிந்து மாதவி நடிச்சு வந்திருக்க கழுகு 2. என்னத்த சொல்ல இந்த படத்தை பத்தி, பார்ட் 2 பேர் வச்சதால தலையெழுத்துன்னு இந்த படத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது. கழுகு ஃபஸ்ட் பார்ட்டே அவ்வளோ பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்லாம் கிடையாது, அதுவே ஒரு ஆவரேஜ் படம் தான். இருந்தாலும் அந்த படத்துடைய கதைக்களெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் புதுசாகவும் இருந்ததால் அந்த படம் பரவலாக பேசப்பட்டுச்சு. மேலும் அந்த படத்தில் யுவன் சங்கர் ராஜா கம்பேக்காக இருந்த காலத்துக்கு முன்னாடி போட்ட மியூசிக், அதெல்லாம் யுவன் சங்கர் ராஜா இப்போ எல்லா படத்துக்கும் கம்பேக்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு படத்துலேயும் நல்ல பாட்டு போடுறதில்ல, பூரா சாங்குமே கேட்கறதுக்கு ரொம்ப டம்மியாக இருக்குது. 2012 வந்த அந்த பழைய கழுகு படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு மூணு பாட்டு ரொம்பவே நல்லா இருக்கும், ரெண்டு மூணு பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட். பிஜிஎம்மும் அந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சது. மேலும் அந்த படத்துடைய ஸ்டார் காஸ்ட் கருணாஸ், தம்பி ராமையா, ஜெயபிரகாஷ்லாம் ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாங்க. ஸோ எல்லாமே தரமாக இருந்ததால் அந்த படம் எல்லாருக்கும் ஓரளவுக்கு பிடிச்சது. இப்போ இந்த கழுகு 2 எடுத்திருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா, யுவன் சங்கர் ராஜா கம் பேக் அப்படின்னு சொல்கிற மாதிரி கிருஷ்ணா கம் பேக் அப்படின்னு மாறி மாறி இவங்களே சொல்லிட்டு இருக்க வேண்டியது தான். படத்தில் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. இந்த படத்தில் கதை என்னென்னா, கிருஷ்ணாவும் அவர் ஃப்ரெண்டு காளி வெங்கட்டும் சின்ன சின்ன திருட்டு வேலைகளை செய்கிறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணுற போலீஸோடைய அவங்களோட ரெண்டு துப்பாக்கிகளை திருடிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறாங்க. கொடைக்கானல் காட்டில் மரங்கள் வெட்ட பர்மிஷன் வாங்கியும் வெட்ட முடியல, காரணம் அங்கே சென்னாய் கூட்டம் அதிகமாக இருக்குது, அதனால் மரம் வெட்டுறவங்கள கடிச்சு கொதருது. ஸோ வேட்டைக்காரங்க யாருன்னா இருந்தால் சென்னாக்களை விரட்டலான்ட்டு இந்த ரெண்டு திருட்டு பசங்களையும் வேட்டைக்காரங்க நினச்சிட்டு ஹையர் பண்ணி தூக்கிட்டு வந்து கொடைக்கானலில் வைக்கிறாங்க. இவங்களும் அதோட சீரியஸ்னஸ் தெரியாமல் அந்த வேலைக்கு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சென்னாய்களை எப்படி ஒழிச்சாங்க, ஊர் மக்களை எப்படி காப்பாத்தினாங்க அப்படின்றதுதான் மீதி கதைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. வந்த இடத்துல சும்மா இல்லாம மரம் வெட்டுற பிந்து மாதவியை லவ் பண்றாரு. ஊர் எம்எல்ஏ வீட்டுல இருக்க நகைகளை திருடுறாங்க, அதை காசாக்குறாங்க. கடைசியில எம்எல்ஏ கிட்ட மாட்டாம தப்பிக்க ட்ரை பண்றாங்க. அந்த இடத்துல மிகப்பெரிய ட்விஸ்ட் வைக்கிறேன்ட்டு ஒரு மொக்க ட்விஸ்ட டைரக்டர் வச்சிருக்காரு. கடைசியில மொத்த பேரும் செத்து போயிடறாங்க ஹீரோயினை தவிர, அது ஓன்னு அழுதுட்டு இருக்கு. இப்படியே படத்தை முடிக்கிறாங்க. டைரக்டர் சத்ய சிவா அவர் மனசுல என்ன கதையை நினைச்சிருந்தாரோ அந்த கதையை படம் ஆக்கியிருக்காரு. படத்துடைய சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், எடிட்டிங் எல்லாம் நல்லாவே இருக்கு. ஆனா இந்த கதையெல்லாம் இந்த காலத்தில் ஒர்க் அவுட் ஆகும், படம் பார்க்க வந்த மக்களுடைய மனசை உருக்கி அந்த வேதனையும் வலியும் ஆடியன்ஸ் கிட்ட கடத்துவோன்ட்டு ஒரு தப்பான கால்குலேஷன் பண்ணிட்டாரு. ஆனால் நடந்த ரிசல்ட் என்னவோ வேற. படம் பார்க்க வந்த ஆடியன்ஸ் இந்த படம் எப்படா முடியும்னு தலையில கை வச்சிருந்தா பார்த்துருந்தாங்க. இந்த படத்தோட கதையும் அப்படி ஒன்றும் பெரிய இன்னோவேட்டிவா இல்லை. கும்கி, செவன் சாமுராய் அந்த கதைங்களோட நாட்டில் தான் இந்த படமும் இருக்கு. கதையும் பெருசாக சொல்ற அளவுக்கு இல்லை, நடிகர்களும் பெருசாக சொல்ற அளவுக்கு நடிச்சு கிழிகள. படத்தில் வர பாட்டும் இவனோட கம்பேக்னு அவரு தான் சொல்லிட்டு இருக்கணும். இன்னும் ஒரு 1000 படத்துக்கு சொல்லுவார் போல. ஒரு படம் ஹிட் கொடுக்கறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அது எதுவுமே இந்த படத்துல சுத்தமா இல்ல. சோ கழுகு 2 அட்டர் ஃபிளாப் படம். இன்னும் ஒரு வாரம் கழிச்சு இந்த படம் ஒரு தியேட்டர்லயும் ஓட போறது இல்ல. அடுத்த வாரம் அஜித்துடைய நேர்கொண்ட பார்வை வருது, அதுக்கப்புறம் சுத்தமா இந்த படம் வாஷ் அவுட் ஆயிடும். டைரக்டர் சத்ய சிவா 2012 கழுகு ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்தாரு, அதுக்கப்புறம் சவாலே சமாளி, சிவப்பு, மடை திறந்துன்னு மொக்கையா ஒரு 3 படம் எடுத்தாரு. அந்த மொக்க படத்துடைய லிஸ்ட்ல கழுகு 2 படமும் சேரும். வர வர பார்ட் 2 படம் சொன்னாலே பயமா இருக்கு, எங்களால முடியல சாமி. மொத்தமா இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, படத்துடைய சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு, டெக்னிக்கலி இந்த படம் ஓகே. ஆனா இந்த படத்துல சென்னைக்காக போட்ட சிஜி எல்லாம் மொக்கதான். இருந்தாலும் டைரக்டர் சொல்ல வந்த விஷயத்த ரொம்ப கருத்தா சொல்லிட்டாரு. ஆனா அவர் சொன்ன கருத்து சுத்தமா வேலைக்கு ஆகாம போயிச்சு. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளவு கொடுக்கலாம்னா, கழுகு ஃபர்ஸ்ட் பார்ட்டுடைய கதைக்களத்தையே எடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் நிச்சயமா வரவேற்பு பெற்றிருக்கும். ஆனா ஒரு மொக்க கான்செப்டை கதையை எடுத்ததால இந்த படம் இன்னைக்கு வேலைக்காகவும் போயிடுச்சு. அதனால படம் பார்க்க வந்த ஆடியன்ஸை நம்ப வச்சு நல்லா ஏமாத்தினதால இந்த படத்துக்கு 100 மார்க்குக்கு ஒரு 50 மார்க் கொடுக்கலாம், மிச்சம் 50 லாஸ் தான். ஸோ நீ டிக்கெட் காசு இந்த படத்துக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதுக்கு பாதிக்கு பாதி நஷ்டம் தான். அடுத்த படத்தில் சந்திப்போம். ஏய் டேய், மூவ் பண்ணாத, 3 பேரையும் ஷூட் பண்ணிடுவேன். ஏய் என்ன எதிர்த்து பேசுற, சுட்டு போடுவேன். ஐயோ சுடு, என்ன சுடு பார்க்கலாம். ஏய் என்ன பத்தி உனக்கு தெரியாது? நல்லா தெரியும். என்னன்னு உனக்கு சுட தெரியாதுங்கிறது எனக்கு தெரியும். சும்மா பாத்து உதார் காட்டுது. அன்னைக்கு சண்டையில இது 100 போய் ஜீப்புக்குள்ள ஓடிட்டு இருந்தது, நான் தான் எஸ்கேப் பண்ணி கொண்டு வந்தேன்.